ஹாய் வியூவர்ஸ், திஸ் இஸ் மானு. உங்களுக்கு வந்து நீதி கதைகளை சொல்லிகிட்ருக்கேன். அதில் வர நீதியை தெரிஞ்சுன்னு உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஒரு ஊரில் ஒரு காடு இருக்குது. அந்த காட்டில் ரெண்டு பேர் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த ரெண்டு பேரும் வந்து அடிச்சுக்கிறாங்க. எதுக்காக அடிச்சுக்கிறாங்கன்னா, ஒரே ஒரு மோதிரத்துக்காக அடிச்சுக்கிறாங்க. என்னடா இவங்க ரெண்டு பேரும் மோதிரத்துக்காக அடிச்சுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவ ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு போய் அந்த ஊரில் ஒரு கிராம அதிகாரிக்கிட்ட கூட்டிகிட்டு போய் நிற்க வச்சாங்க. நிற்க வச்ச உடனே, நீங்கள் எந்த ஊர், உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது, ஒருத்தன் பேர் வந்து வாசு, இன்னொன்னொருத்தன் பேர் வந்து சீனு. எங்களது பக்கத்து ஊர், நான் வாட்டுக்கு ரோட்டில் போயிட்டு இருந்தேன்னா, இவர் வந்து உங்கள் கையில் நிறைய மோதிரம் வச்சுருக்கீங்க, இங்கே பக்கத்தில் திருடுங்க, நிறைய பேர் வந்து உங்கள் கையில் இருக்கிற மோதிரங்களை திருடின்னு போயிடுவாங்க, ஜாகிரதை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதனால் வந்து கையில் இருந்த மோதிரத்தை வந்து, இது என்னது, இது டைமண்ட் மோதிரமா, நல்லா இருக்கே, பார்த்துட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில் வாங்கிட்டு இப்போவே தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ என்னடான்னா வந்து அந்த மோதிரம் என்னோடது அப்படின்னு சொல்லிட்டு இவர் சண்டை பிடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சீனுன்றவர் சொன்னார். சொன்ன உடனே வந்து இந்த வாசு சொன்னார், நீங்கள் கேட்டீங்களா, இந்த ஆள் யாருன்னே தெரியாது, என்னை வந்து அசிங்கப்படுத்துறதுக்குனே வந்து, என்னை திருடன் ஆக்கிறதுக்குனே வந்து இவர் வந்து என்கிட்ட இருக்கிற மோதிரத்தை திருடணுன்றதுக்காகவே இவர் வந்து ஏதோ யோசனை பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாசு சொன்னாராம். சொன்னதுக்கு வந்து இவ ரெண்டு பேரோட பேச்சும் கேட்டுட்ருக்காரு இந்த நியாயாதிகாரி. நியாயாதிகாரி கேட்டுட்ருக்கும்போது உடனே வந்து அந்த மோதிரத்தை இப்படி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில் வாங்கிட்டு, இந்த மோதிரம் ராஜா வந்து, இந்த ஊர் ராஜா வந்து எத்தனை நாளோ வந்து இந்த மோதிரம் எங்கேயோ தொலைஞ்சு போச்சு, அந்த மோதிரம் யாராவது திருடின்னு போனாங்கன்னா அவங்கள வந்து, அவங்களுக்கு வந்து ஒரு தண்டனை கொடுக்கணும், எப்படியா இருந்தாலும் தலையை எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா வந்து சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ அந்த மோதிரம் இதுதான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இது எங்கேன்னு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சத்தமாக கேட்டாராம். கேட்டதுக்கு வந்து உடனே வந்து இந்த வாசு வந்து, ஐயா எனக்கு வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து எங்கள் வீட்டு பின்னாடி வந்து இந்த மோதிரம் எனக்கு கிடச்சிது, ஒருவேளை இந்த ஏதாவது ஒரு பட்சியோ இல்லை வந்து ஏதாவது ஒரு திருடுங்களோ அங்கே கொண்டு வந்து போட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயந்துட்டே சொன்னானா வாசு. உடனே வந்து இந்த சீனு சொன்னானா, இல்லை இந்த ராஜாவோட மோதிரமே கிடையாது, இது வந்து பாரம்பரியமாக எங்கள் தாத்தா காலத்துலேருந்து வந்து எனக்கு வந்துட்டுருக்கிற மோதிரம் அப்படின்னு சொல்லிட்டு சீனு சொன்னாராம். உடனே வந்து இந்த மிரட்டின உடனே இந்த வாசு சொன்னது எல்லாமே வந்து பொய்யின்றது வந்து தெரிஞ்சு போச்சு இந்த நியாயாதிகாரிக்கு. உடனே வந்து அந்த மோதிரத்தை எடுத்து சீனுக்கிட்ட கொடுத்தாராம். உடனே வந்து பொய் சொல்லி அந்த மோதிரத்தை திருடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்ச வாசுக்கு வந்து தண்டனை கிடச்சிது. இதனால் தெரிஞ்சுட குட்டீஸ், நம்ம தெரிஞ்சுட நீதி என்னது, எப்பயுமே வந்து அடுத்தவங்களுடைய சொத்துக்கு நம்ம ஆசைப்படக்கூடாது. அடுத்தவங்களோட சொத்தை வந்து ஆசைப்பட்டோம்னா நம்மளுடையதே நமக்கு நிற்காது அப்படின்ற நீதியை நம்ம தெரிஞ்சிடணும். தேங்க்யூ வெரி மச்.